நான் போயிட்டு மரத்தில் கவர் எடுப்போம், ஓடிடுறா பியூஎஸ் அடிச்சுனே இருக்கானுங்க, ஓடிடு 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 ஓடிடு. அப்போ அடி தப்பிச்சாச்சுடா சாமி, மரத்தில் கவர் எடுத்துச்சு, கவர் எடுத்தா நமக்கு தான் பெனிஃபிட். அவ்வளோதான், அவன் புஷ் பண்ணணும் காலி. அவர் ஒருத்தர் ஹீல் பண்ணுறாரோ அவர் போயிட்டு லாஸ்ட் நேரத்தில் ஹீல் பண்ணக்கூடாது, இனிமே அடிக்கணும். இது மாதிரி தெரிஞ்சு வச்சுங்க, ஏன்னா அது பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணாலும் அவங்க டீம் வந்து பார்த்தீங்கன்னா செத்து போயிட்டாங்க. இப்போ இறங்கியாச்சு அவன்கிட்ட நம்மகிட்ட. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிவிஎஸ் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோலோ வெர்சஸ் ஸ்குவாட் அருமையான மேட்ச், எல்லாமே ஹெட் ஷாட்டாக விழுந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், எப்படி நம்ம வந்து ஒரு ஆளாக இருந்து ஒரு ஃபுல் ஸ்குவாடை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி அடிக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஎம்என் ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம், டவுன்லோட் பண்ணுங்கள். எதுக்காக டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போகிற சாட்டர்டே சண்டே, அதில் பார்த்தீங்கன்னா எல்லா பிக் யூடியூபர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கிவ் வேஸ் எல்லாமே அங்கே தான் போயிட்டுருக்கு. நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது, நிறைய பேர் சான்ஸை மிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. விஎம்என் ஆப்பை போய் டவுன்லோட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஜஸ்ட் நம்மளோட சேட் ரூமில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அது எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், அந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுலேயும் போய் பாருங்கள், ஈஸியாக இருக்கும். வாங்க நம்ம வந்து ஃபஸ்ட் நம்ம இதுவில் போகலாம். நம்ம இறங்குற இடம் பார்த்தீங்கன்னா கிளாக் டவர். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்கிட்ட இங்கே இறங்குறாங்க. இப்போ பார்ப்போம் சர்வை பண்ணுமா இல்லை செத்து போடுவான்னு பார்ப்போம். நம்ம கையில் ஒரு கன்று கிடச்சிச்சு, அவ்வளோதான். ஒருத்தன் கீழே எவ்வளோ ஒருத்தன் வர மாதிரி இருக்குது பாரு, பிவிஎஸ் யாரும் வரான், ஒருத்தன் புஷ் பண்ணிகிட்டு இருக்கான், மண்டியில் போடுற பிவிஎஸ் அவ்வளோதான் வருதுங்க நாக்கு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஈஸி தான் வந்து நாக்கு எடுக்கும், கொஞ்சம் நமக்கு லேக் ஆகுது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அடியில் அடித்து போட்டு போட்டுனே இருக்கு. ஃபஸ்ட் நம்ம அது கீழே எடுத்துடணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒருத்தனை நாக் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து கீழே எடுத்துடணும், ஏன்னா நம்ம வந்து சோலோ வெர்சஸ் ஸ்குவாட் விளாட்றோம். ஸோ அதனால் எவ்வளோ எவ்வளோ நம்ம நாக் பண்ணுறோம் அவ்வளோ கூட நம்ம வந்து கீழே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும், இல்லைனா நமக்கு ஆபத்தம் முடிஞ்சு விடும். ஓகே, நம்ம கையில் எல்லாமே கிடச்சிருச்சு, MP40 நம்மளோட ஆயுதமும் கிடச்சிருச்சு. ஓகே முடிஞ்சிருச்சு, நமக்கு இனிமேல் மேலே புஷ் பண்ணி அங்கே அடிச்சிட்ருக்காங்க. ஸோ அதுக்கு முழுக்க முடியும் நம்ம போய்ட்டு கீழே அடிக்கணும் இல்லையா, போய் அடிக்கலாம், வாங்க போகலாம். அங்கே ஒருத்தன் பார்த்துட்டேன் இங்கே தெரியுறான், எவனும் வராமாரி தெரியுது, படிக்கட்டில் இருந்து கீழே இறங்கிட்டு இருக்கான், அவனை முடிச்சுட்டு அடிச்சிட்றா பிவிஎஸ்ஸு, அவ்வளோதான் முடிஞ்சது, செத்து போயிட்டான். ஓகே ஈஸி தான், சிம்பிள். அடுத்தவள் எவனை உள்ள வரான், அவனை ஹெல்ப் பண்ணுறது போகிற முடிஞ்சிச்சு. ஐயோ ஹெல்ப் பண்ணிடுவானோ, சரி உள்ளே பூந்தாடுறா பிவிஎஸ் உள்ளே போடுறா, தூக்கூட அடிச்சு தூக்க. ஐயோ இவனுக்கு செம டேமேஜ் இந்த பொண்ணுக்கு, இதோ ஏ யாராவான் இங்கே என்னடா அடிக்க விட மாட்டேங்க, அவ்வளோதான் முடிச்சிச்சு இவனாளுக்கு. அடுத்தாள் இங்கே ஒருத்தன் வரானா, யார் வரானா என் பிறகு இவனை முடிச்சு விட்றோம் ஃபஸ்ட்டு, ஏன்னா அப்புறம் இவனை உயிர் கொடுத்துறான்னு நமக்கு பிரச்சனை ஆகிடும். எவனோ ஒருத்தாங்க ஏய் ஜனல்லேருந்து இவனுக்கு அங்கே கிட்ட அடியே இவன் யாராவான் போடுற மண்டியில், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அடுத்தால் ஏ இவன் யார் மண்டியில் போட போட, ஐயோ மிஸ் ஆயிடுச்சே மிஸ் ஆயிடுச்சு, வராம போயிடுவான் மண்டியில் போட பிவிஎஸ் மண்டியில் தூக்கி இறக்க அப்படி தூக்கு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அடுத்தால் இந்த பொண்ணு பற்றி அவனுக்கு ஈஸியாக ஒரு வழியாக ஒரு ஸ்குவாடை முடிச்சிருக்கோம், நம்ம கஷ்டப்பட்டு வெற்றிகரமாக முடிச்சு விட்டாச்சு. நீங்களும் இந்த மாதிரி பல ஸ்குவாடை முடிக்கணும் அப்படின்னு நினச்சினா நம்மளோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கவனிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா 8.5K லைக்ஸ் கொடுங்க, மறந்துடாதீங்க. 8.5K லைக்ஸ் கொடுத்தா உங்களுக்கு இந்த மாதிரி சோலோ விசஸ் ஸ்குவாட் நிறையவே வரும். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஃபாஸ்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிள் ஆல் இண்டர் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து உடனே உடனே கிடைக்கும். ஓகே நம்ம வந்து கிளாக் டவரில் கிளியர் பண்ணாச்சு, இங்கேருந்து நம்ம வந்து பீக்கு போனோம் இல்லையா, பீக்கு போயிட்டு அங்கே நடக்கிற சேட்டைகளை பாருங்கள். இது வரைக்கும் நம்ம 5 கிலோ பண்ணியிருக்கோம், 35 பேர் இருக்காங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நம்ம அடித்து தாறுமாற பண்ணிட்டா நம்ம அந்த பீக் வந்தாச்சு. இப்போ வந்து இங்கே ஓடுற சத்தம் கேட்குது, எவனோ ஒருத்தன் டே யாராவன் எவனோ ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான், ஐயோ பிவிஎஸ் மாட்டிக்கிறான்டா டே, தனியாக மாட்டினான்னு பார்த்தா அவனும் தனியாக மாட்டினான் என்கிட்ட, ஐயோ என்ன நடக்குது தெரியல பயமாட்டீங்களா, ஓடிட்டான் விடு, நம்மளும் புஷ் பண்ணுவோம், நம்மளும் பெரிய தவளத்து இல்லையா, இது அவனை வந்து வேடிக்கை பார்ப்போம் என்ன பண்ணுறான் அப்படின்னு. நம்ம புஷ் பண்ணிடுவோம், அவன் மேலே ஏறி நம்ம மண்டையில் போடுறது கூட நம்ம அவன் மண்டையில் போட்டால் தான் நம்ம உயிரை வாழ முடியும். ஓகே ஒன்றும் பிரச்சனை உள்ளே வந்தாச்சு. ஐ சைலன்சர் சைலன்சர் போட்டுங்க, எவ்வளோ எவ்வளோ சைலன்சர் யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ எவ்வளோ சோலோ ஸ்குவாட் வந்து நல்லது. ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா, நம்ம இருக்கிற இடம் வந்து டீம்மேட்ஸ்க்கு தெரியாது, ஒரு ஸ்குவாடுக்கு தெரியாது. ஸோ ஈஸியாக நம்ம வந்து அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், இல்லைனா வந்து அவங்க கண்டுபிடிச்ச 4 பேருமே புஷ் பண்ணி உங்கள் வாயிலே அடிப்பானுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மண்டையிலே அடிப்பானுங்க, அதனால் நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சைலன்சர் ப்ளஸ் எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக இருக்கிறமோ அவ்வளோக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூய் அடிக்கிறது ஈஸியாக இருக்கும். சோலோ வெர்சஸ் ஸ்குவாட் சோலோ வெர்சஸ் ஸ்குவாட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட்டு ஒரு ஸ்குவாடை வந்து யாராவது பிவிஎஸ்ஸாக புஷ் பண்ண விட்டாடி, அவ்வளோதான். பாருங்கள் எப்படி அடிக்கணும் மட்டும் பாருங்கள், அவன் புஷ் பண்ணுறான் மண்டையில் தூக்கி அவ்வளோதான் இறக்கணும், ஈஸி தான் சிம்பிள், அவ்வளோதான் ஈஸி. வேறு வேலை முடிஞ்சிட்டு போயிட்டே இருக்கணும், அதை விட்டுமா மேலே மண்டையில் கீழே இறங்கணும், மேலே தூக்கிட்டுமா ரெண்டு பல்லாட்டில் மேலே பட்டுச்சா ஈஸியாக இருக்கும், மேட்டர் முடிச்சுட்டு போயின்னே இருக்க வேண்டியதான். அடுத்தால் பார்க்கும் அடுத்தாலும் இவன் டீம்மேட்ஸ் இங்கே தான் எங்கே சுற்றி இருப்போம் அப்படின்னு தெரியுமே, தான் சுற்றி சுற்றி கிடைக்கல, சரி நம்ம லூட் அடிக்குமோ அப்படின்ட்டு லூட் அடிச்சுருந்தா பக்கத்து வீட்டில் சண்டை நடக்குது, அடா டே அப்படின்னு பார்த்துட்டு அந்த பக்கத்து வீட்டில் சண்டை நடக்கும்போது மேலே ஏறி பார்த்தா ஏன் கிளனும் ஒருத்தன் ஆட்டே போட்டான், ஏன் கிளா ஆட்டோ போட சும்மாடுவோண்ணா, அவனையும் போட்டு அந்த கிளியும் ஆட்டோ போட்ட கிளியும் நம்ம ஆட்டையே போட்டுருவோம். மேலே பாருங்கள் மேலே ஒரு ஃபைட் நடந்துட்டு இருக்கு, மேலே ஏறுமா வனமான யோசிச்சுட்டு என்ன ஏறிலாம் அப்படின்னு பார்த்தா இவன் மண்டையில் கஷ்டப்பட்டு நம்ம 70 குறைச்சா அவர் நாக்கு பண்ணி வச்சுக்கிறார், டேமிட் யார் யாருக்குள்ள யார் எடுக்கிறது செஞ்சிடும்டா அப்படின்ட்டு அவனையும் செஞ்சாச்சு, இவனையும் போட்டாச்சு, அவ்வளோதான். இவனை போட்டுறேன் இவன் நம்பிக்கையில் தான், இதுவும் நம்பிக்கையில் தான் இது அடிச்சிரு டேபிஎஸ் திருட்டுக்கில் திரு நம்பிக்கைன்றா, சரி ஒன்றும் பிரச்சனை நம்ம எடுத்தாச்சு. அடுத்தபடியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கீழே இறங்கி போயிட்டே இருக்கும். இங்கே என்ன எனிமி சிக்கோனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு அடிச்சிருக்கோம், 26 பேர் அலைவு, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஈஸியாக இருக்கும். அங்கே ஓடியாரு, அங்கே ஓடியாரன், அவ்வளோதான். இது புஷ் பண்ண விட்டு அடி பிவிஎஸ், வெயிட் பண்ண புஷ் பண்ண அடி மேலே தூக்கு, அவ்வளோதான், சிம்பிள் ஈஸி தான், ஹெட்ஷாட் அவ்வளோதான், முடிஞ்சது. சிம்பிளான மெத்தட் இது எம்பி ஃபைட்டில் வச்சு அடி கரகரன எல்லாம் இறக்கி மண்டையில இறக்கிட்டு போயினே இருக்கலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எம்பி ஃபைட்டில் ஹெட்ஷாட் அடிக்கிறது ஈஸியாக அடிக்கிறது எப்படி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், போய் பாருங்கள். எம்பி ஃபைட்டில் ஈஸியாக ஹெட்ஷாட் அடிச்சுக்க கற்றுக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த முடிச்சாச்சு, ஃபஸ்ட்டு கிளாக்டர் முடித்தோம், அடுத்து பிக்க முடித்தோம், அடுத்து பார்த்தீங்கன்னா பீமசக்தி இறங்கியாச்சு. பீமசக்தியில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபைட் போயிட்டுருக்கு, ஃபைட் போயிட்டுருக்கு. நம்ம வந்து ஃபைட்டில் கலந்துக்கலாம், அது வந்து நல்லா இருக்காது இல்லையா, நம்ம சப்ஸ்கிரைபர் வாயில் குத்துவாங்களா, அவ்வளோதான், ஹெட்ஷாட் முடிஞ்சிச்சு, ஈஸி தான், சிம்பிள் போடவனா நம்ம ஹெட்ஷாட்டு, அவ்வளோதான். அடுத்து இங்கே ஃபைட்டு டே போயிடா மறைஞ்சிட்டான், அட டேய் ஃபஸ்ட்டு நம்ம கில்லு எடுத்துருவோம், நம்ம கில்லு 10 கிலோ அது ஆகட்டும். 21 பேர் அலைவு, இப்போ தான் ஒருத்தனை கொலை பண்ணியிருக்கோம், 21 பேர் அலைவு ஈஸியாக முடிச்சுட்டு சோலோ ஸ்குவாட் போயிட்டுருக்கு, இன்னும் 21 பேர் அலைவு 10 கில்லு அடிச்சிருக்கும், அருமையான போயிட்டு இருக்குது, செம்ம சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. நீங்களும் இந்தமாரி பல மேட்ச்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சுனா நம்ம சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் போகிறக்கு மேட்ச் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். நீங்களும் பல ட்ரிக்ஸ் பல டிப்ஸ் அதுக்கப்புறம் பல ஃபன் மேட்ச் வந்து பார்த்து மகிழலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நான் இன்னும் நீங்கள் லைக் பண்ணலையா, சீக்கிரம் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இப்போ அடிக்க போகிற அடியை மட்டும் பாருங்கள் எப்படி இருக்கும் பட்டு பாருங்கள். உள்ள புஷ் பண்ணுற பிவிஎஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காத, பொறுத்தது போதும் பொங்கி எழுடா பிவிஎஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே, நானும் ப்ரோ பிளேயர் தான்டா, அவனும் பொங்கி எழுஞ்சு கீழே ஓடுறான், உசு பேத்தி விட்டோடனே ஓடுறான், அதுக்கப்புறம் மேலே இருக்கானுங்க. ஸோ எம்பி40 நம்மளோட ஆயுதத்தை எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்று பாம்பு இறறானா என்னத்தான் எடுத்துங்கிற போட்டு அள்ளி வீச, இங்கே தட்டு இங்கே தட்டு அங்கே போட்டு அங்கே வந்து ஊந்துனே இருக்கும், அது இனிமேல் உள்ளே போட ஒருத்தனாக்கா அவன் 37 சம்மடா பிவிஎஸ் இன்னும் வந்து இது வச்சிருக்கான ரெகிவி பார், அவ்வளோ வச்சிருக்கான லேண்ட் மைன் சொன்ன மாதிரி, அடுத்து ரெண்டு பேர் இருந்தாங்க மேலே. ஸோ ஒருத்தன் நாக் பண்ணிட்டோம், இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான், எப்படி நாக் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி பொறுத்திருந்து பாருங்கள். ஏன்னா வந்து நம்ம துருத்துருந்து மேலே ஏறினா நம்ம நம்ம மண்டையிலே இருக்கும் புல்லட்டை, அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ இது லேண்ட் மைன் வைக்கிறத டேமிட் மேலே ஏறும்போது நீ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் மைன் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் நீங்கள் மேலே ஏறணும், அப்படி இல்லைன்னா நம்மளை போட்டுருவானுங்க. ஸோ லேண்ட் மைன் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு மேலே ஏறுங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பயமுத்தி போட்டோம், அவனை பயமுத்தி விட்டுட்டு இருக்கோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே ஏய் இவன் இப்படி இப்படி வந்துட்டு போகிறான், சரி ஒன்று பிரச்சனை இல்லை, நம்ம வந்து மேலே ஏறி அவனை அடிக்கலான்னு இப்படி வந்து அடிக்கலான்னு பார்த்து அவன் கண்ணுக்கே தெரியல, அவன் அப்படியே உட்காந்துருக்கான் போல இந்த வழியிலே, சரி விடுங்க எப்படியும் லேண்ட் மைன் வச்சிருக்கான் அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். எப்படி பாரு தெரியலா டேய், நீயே நானே எவ்வளோ பெரிய தௌலத்து, நீ என்கிட்டே அவன் வேலையை காட்டுறியா, இந்த வரேன் இரு மேலே வரேன், மேலே உடனே புஷ் பண்ணுற பி புஷ் பண்ணக்கூடாது, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஃபுல்லாக செக் பண்ணிட்டு போகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட உயிருக்கும் உடலுக்கும் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லலாம். மறுபடியும் போகும்போது மறுபடியும் செக் பண்ணோம், ஓகே மறுபடியும் வச்சுருக்கான் பற்றி அவன் திருட்டுனாயி, இப்போ மறுபடியும் அவன் வைக்கிறதுக்குள்ளே நம்ம மேலே ஏறினோம், இல்லை நம்ம கதையை முடிச்சு விட்ருவோம். டாய் பொண்ணா எங்கே வர்ற, டாய் போடுற மண்டியில் இருக்கிற, அவ்வளோதான் போட முடிஞ்சிச்சு, ஈஸி தான், சிம்பிள் மெத்தட் ஈஸியாக முடிச்சாச்சு. 12 கிலோ வச்சுருக்கோம், 15 பேர் அளவு. சி மேட்ச் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி பல மேட்ச்களை அடிக்கணும் அப்படின்னு வச்சுன்னா சோலோ ஸ்குவாட் வந்து ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக வின் பண்ணலாம், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பரவாயில்ல, அது 2-3 மேட்ச் நம்ம வந்து சீக்கிரமாக செத்துருவோம், அதுக்கு செத்தாலும் பரவாயில்ல, அது வேணும் ஃபெயிலியர் தான் நம்ம வந்து முதல் படி, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தோக்கிறோமோ அதுதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெற்றிக்கான முதல் படி. ஸோ அது அசிங்கப்படுங்க, அசிங்கப்பட்டால் மட்டும்தான் சாதிக்க முடியும். ஸோ ஒன்றுமே பிரச்சனை இல்லை, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அசிங்கப்படுறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் வந்து எவ்வளோ சாதிக்க முடியும் வாழ்க்கையில். ஸோ இதனால் நம்ம செத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்படாதீங்க, ஈஸியாக வின் பண்ணலாம். கீழே ஒருத்தருக்கான் அவனை பாருங்கள், அவனை வந்து நான் ஃபஸ்ட்டு நம்ம பாம்பு போட்டு பயமுத்துனேன், அவன் வந்து ஓட பார்க்குறான், முடிச்சு விட்ருமா, அவ்வளோதான், ஈஸி சிம்பிள் ஹெட்ஷாட் மாட்டிட்டே ஒரு தலைவர், அவ்வளோதான், அவனை புஷ் பண்ணி போகலாம் பார்த்தா அவன் டீம் மேட் எங்கே இருக்கானா செக் பண்ணிக்கணும், ஃபஸ்ட்டு சுற்றி பார்க்கணும், இல்லைனா நம்மளை முடிச்சு விட்ருவானுங்க. ஃபஸ்ட்டு இங்கே யாருமே இல்லை, அவனை கீழே அடிக்கலாம் பார்த்தா மறந்தீங்கன்னா ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா அவன் டீம் மேட் எங்கேயோ பக்கத்தில் தான் இங்கே இருக்கிறான், அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அவன் அவன் ஃபஸ்ட்டு நம்ம சேல்ஸ் ஒன்றுக்கும் போகணும், டீம் மேட்டையும் பார்க்கணும், இங்கே மேலே எவனும் இருக்கானான்னு பார்க்கணும், மேலே எவனுமே இல்லை. ஸோ இங்கே அவனை போய் கொல்லாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன், எவனா இருந்தானா பா அந்த இது மேலே இருக்கானா என்னன்னு தெரியல. சரி புஷ் போனோம் பிவிஎஸ்ஸா, பார்த்துக்கலாம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஜெய் ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள புஷ் பண்ணால் அவன் பற்றியா நவுனியே போதும், ஆமாம் மாரி டேமிட் யார் ஏரியாவில் வந்து யார் சீனை போகிறது. ஓகே இவனை முடிச்சாச்சு, அடுத்து அங்கே வந்து சண்டை போட்டுருக்கானுங்க, எங்கே சண்டை போட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த அந்த இது மேலே ஏறி நின்றுடானுங்க, அந்த டவர் மேலே ஏறி உட்காந்துட்டாங்க, நம்ம வந்து கல்லுப்பின்னி வந்து கவர் எடுத்துப்போம், கல்லுப்பின்னி நின்று கவர் எடுத்துகிட்டு அடிக்கிற அடியை மட்டும் பாருங்கடா, 13 கிலோ அடிச்சிட்டு அவனை 11 பேர் அளவு மண்டையில போடலான்னு பார்த்தா மண்டே கட்ட மாட்டானுங்க, அச்சோ இந்த இருங்க ஒரே நிமிஷம் இருங்க, அவன் மண்டையில் இப்போ போடுற மாதிரி மண்டையை கட்டுறாடி மண்டையை கட்டுறா, அச்சோ சா 60 தான் போச்சு, ஒரு ஹெட்ஷாட் வாங்கினா, அடுத்து இங்கே ரெண்டு பேர் வந்துட்டு இருக்காங்க, அங்கே ரெண்டு பேர் மொத்தம் 4, அப்போ நாங்கள் ஏகப்பட்ட பேர் அடுத்த ஆல்ரெடி நாக் பண்ணிட்டான், அந்த கீழே ஆட்டே போட்டலாம்னு பார்த்தா மிஸ் ஆயிடுச்சு, இங்கே பார்த்தா அடிச்சிட்டே இருக்கிறது, இங்கே கேப்பில் ஒருத்தன் உள்ள போட்டான் அவனை பார்க்கவே இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருங்க, எனிமி வரானா இல்லையானா அப்படி உங்களோட கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி இருக்கணும். ஸோ ஒரே இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணாமல் லாஸ்ட் ஜோனில் உங்களோட கான்சன்ட்ரேஷன் 11 பேர் 10 பேர் பழையவாக இருக்காங்க, 10 பேர் அங்கே அடிக்கிற மாதிரி டக்குனு ஒரு குளுவால் பட்டாக்கம் உங்கள் மேலே 1 அடி பட்டாலே நீங்கள் வந்து ஒரு குளுவால் போட்டணும், ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா அப்போ தான் நீங்கள் வந்து வாழ முடியும் அப்படின்றது ஒரு மெயினான விஷயத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்.
ஓகே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சோலோ வெர்சஸ் ஸ்குவாட் போகும்போது ஒன்று அந்த இது அது ஏதோ தூக்கி போட்டு கீழே இறப்பாங்களே அது பேர் என்ன மறந்து போச்சா, சமானி ஏற்றப்பில் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்று பாக்ஸ் மட்டும் கீழே வந்து எடுப்பேன் அது எடுத்துகிட்டு போங்க, அப்படி இல்லைன்னா போன் ஃபயர் எடுத்துகிட்டு போங்க, ரெண்டுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பேர் என்னன்னு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மறைஞ்சு போச்சு பாக்ஸ் கீழே மேலேருந்து தூக்கி போட்டு கீழே போட்டு அதுக்கப்புறம் போய் எடுப்போம்ல, ஒரு இடத்துல போய் உழுந்துரும், நம்ம எதிர்பார்க்குற ஒரு இடம் ஆனால் அது போய் உழுற இடம் பார்த்திங்கன்னா தண்ணி இல்லை காட்டு போகும்போது உயிரும், அது என்ன பேர் மறந்து போச்சு அந்த பேர் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால். ஓகே, இங்கே ஒருத்தன் வந்தால் அவன் நடித்தாலும் அவனப்பா அவன் மேலே இருக்கிற தலைவர் இந்த வர இந்த வர இரு தம்பி இரு அவ்வளோதான் இவர் இவர் இப்போ உட்காந்து நிற்கிறாரு இப்போ மண்டியில் வாங்க வருப்பா முடிஞ்சு போச்சு நீ அவ்வளோதான் முடிஞ்சு அவ்வளோதான் செத்து போயிடுவோம் எப்படியும் அவ்வளோதான் எப்படியாவது நம்ம வந்து சேஃப் ஜோனுக்கு போயிடணும், இவங்க ரெண்டு பேரும் இங்கே கேப்பில் சண்டை முட்டி விட்டு நம்ம சேஃப் ஜோனுக்கு போயிடும், 14 கிலோ அடிச்சிருக்கோம், இன்னும் 6 பேர் அலைவு நம்மளோட 5 பேர் ஒன்று இருக்காங்க, இங்கே ஒருத்தன் ஓடிட்டுருக்கான், நம்ம அவங்களுக்கெல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் தண்ணியில் தண்ணி கட்டு ஓடிடணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ரெண்டே ரெண்டு குழுவல் தான் இருக்குது. ஸோ வின் பண்ணோம் இல்லையா, பூய் அடிக்கணும், பூய் அடிச்சு தான் நம்ம கெத்து கட்டணும். லாஸ்ட் சோலோ வெர்சஸ் ஸ்குவாடே நம்ம வந்து பூய் அடிக்கல, இதுலேயாவது நம்ம வந்து பூய் அடிக்கணும் இல்லையா. அங்கே ஒருத்தர் டே எடுத்து நான் கடிச்சு விட்டு அவனை எழுப்பி விட்டான் பழகுது, டே 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 யாராவன் என்னையாண்டா அடிக்கிறீங்க அங்கே அடிச்சு அடி போட ரெண்டு குழுவில் ரெண்டு வீடு கட்டி வச்சுருக்கோம்ல எப்படி ஈழு பண்ணிவிடும் ஃபஸ்ட்டு என்ன நடக்குதுன்னே தெரில. அங்கே ஒருத்தனை நாக் பண்ணேன் அந்த எழுப்பி விட்டானு பொழுது, ஓ டவர் மேலே 3 பேர் ஏ குதிக்கிறான் பேச பேச ஐயோ ஐயோ மிஸ் ஐயோ எச்சாட்டு வாங்கினே அடா டே அவனை கீழே எடுத்துக்கானுடா அட போடாடி. சரி விடு இப்போ என்ன பண்ணுறது, நம்மகிட்ட க்ளூ வால் இல்லை அந்த மாதிரி தான் கவர் எடுத்து தான் உண்டு. சரி எவ்வளோ கூட நீங்கள் கவர் எடுக்குமோ அவ்வளோ கூட கவர் எடுக்க, நம்மகிட்ட க்ளூ வால் இல்லை, இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு பேரை ஒருத்தர் சமாளி முடியுமா நீங்கள் சொல்லுங்கள், வின் பண்ணுமா போய் அடிக்குமா இல்லை தோத்துருமா, டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க சீக்கிரம் காய்ஸ் சீக்கிரம் கமெண்ட் பண்ணுங்க. ஐயோ அவன் நம்மளோட பெரிய தோலை தரப்பாங்கன்னு நம்ம சேப்ஸ் நார் வருது. சரி விடு நான் போய்ட்டு மரத்தில் கவர் எடுப்போம், ஓடிடுறா பிவிஎஸ் அடிச்சுனே இருக்கானுங்க, ஓடிடு 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 அப்போ அடி தப்பிச்சாச்சுரா சாமி மரத்தில் கவர் எடுத்துச்சு, கவர் எடுத்தா நமக்கு தான் பெனிஃபிட் அவ்வளோதான். அவன் புஷ் பண்ணணும் காலி, அவர் ஒருத்தர் ஹீல் பண்ணுறாரோ அவர் போய்ட்டு லாஸ்ட் நேரத்தில் ஹீல் பண்ணக்கூடாது இனிமே அடிக்கணும் இது மாதிரி தெரிஞ்சு வச்சுங்க, ஏன்னா அது பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணால அவங்க டீம் வந்து பார்த்தீங்கன்னா செத்து போயிட்டாங்க. இப்போ இறங்கியாச்சு அவன்கிட்ட நம்மகிட்ட கம்மியான எழுப்பு அவ்வளோதான் ஷாட் போடுறா பிவிஎஸ் போட அடி தூக்கியாச்சு. ஓகே காய்ஸ் இந்த மேட்ச் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த மேட்ச் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த மேட்ச் முடிச்சு எல்லாருமே ஒரே டைமில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை, பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ் மீண்டும் புதிய வீடியோட நாளைக்கு வந்து சந்திக்கிறேன், பை பை சி யூ, லவ் யூ ஸோ மச், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் காய்ஸ், லவ் யூ ஸோ மச் காய்ஸ், பை பை சி யூ.